ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம வந்து மூணு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். முதல்ல வைகுண்ட ஏகாதேசி, அந்த விரதம்னா என்ன? அந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எதற்காக நம்ம அனுஷ்டிக்கணும், அதனால நமக்கு என்ன கிடைக்கும், வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும், அதை அதோட செயல்முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமா பார்க்க போறோம். முதல்ல விரதம் அப்படின்னா என்ன? இப்போ நம்மளே பார்த்துக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம தேகம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? உடற்பயிற்சி, நல்லா சத்தான உணவு வகைகள், இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இப்போ நம்ம வாழ்வாதாரம் நடக்கணும், நல்லா வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும் வேலைக்கு போய். அதே மாதிரி பசிக்கிறது, சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கு என்ன பண்ணணும், சமையல் பண்ணணும். அதே மாதிரி ஆத்மால பரமாத்மாவை அனுபவிக்கணும், ஆத்மா அனுபவம் அது ஏற்படணும், பகவத் அனுபவம் ஏற்படணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன்னா, மனசு வாக்கு காயம், அதாவது மனசு வாக்கு செயல், இது மூணுமே தூய்மையா இருந்து அதுல பகவானை இருத்தி அவனையே தியானம் பண்றதுதான் விரதம். அதாவது கட்டுப்பாடுன்னு சொல்லலாம், ஒரு விதமான கட்டுப்பாடு. மனசையும் சொல்லையும் செயலையும் வெளி விஷயத்துல இருந்து கட்டுப்படுத்தி பெருமாள் விஷயத்துல செலுத்துறது தான் விரதம். இந்த விரதத்துக்கு சாப்பிடாம இருக்கணுமா, அது மிக அவசியமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா சாப்பிடாம தான் இருக்கணும். எதனால அப்படின்னு பார்த்தேன்னா, நம்ம ஆகாரம் சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட சரீரத்துக்கு சக்தி ஏற்படும். சக்தி ஏற்படும் போது அது என்ன பண்ணும், நல்ல விஷயமும் செய்யும், கெட்ட விஷயத்துலையும் ஈடுபடும். அதே ஆகாரம் உட்கொள்ளாத போது நம்ம ஆத்ம சிந்தனத்துல, பகவான் விஷயமான ஆத்ம சிந்தனத்துல நம்ம மனசும் நம்மளோட சரீரமும் நம்மளோட சொல்லும் எல்லாமே அதுல போயிடுமா. இன்னொரு விஷயம், நீங்க விஞ்ஞான பூர்வமா பார்த்தேலாலும், இப்ப வந்து இப்போ வேலைக்கு போறா, ஒரு வாரத்துல ஏழு நாள்ல ஆறு நாள் வேலைக்கு போவா, ஒரு நாள் விடுப்பு கிடைக்கும் அவளுக்கு. அந்த விடுப்பு அன்னைக்கு என்ன பண்ணுவா, ஓய்வு எடுத்துப்பா. அப்பதான் அடுத்த நாள் வாரத்துல அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை வேலைக்கு போறதுக்கு அவளுக்கு விறுவிறுப்பான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையும் உடல்நிலையும் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல எத்தனையோ உள்ளுக்குள்ள பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எத்தனையோ உறுப்புகள் இருக்கு, அது அத்தனைக்கும் ஒரு விடுப்பு வேண்டாமா? அந்த ஒரு விடுப்பு நம்ம கொடுக்கறது தான் விரதம். விஞ்ஞான பூர்வமா பார்த்தா ஏகாதேசின்றது 15 நாளைக்கு ஒரு தடவை வரும். 15 நாளைக்கு ஒரு தடவை உணவு உண்ணாம இருக்கும் போது இந்த உடல் தேகத்துல இருக்க அத்தனை உறுப்புகளுக்கும் விடுப்பு கிடைக்கும். அதனால அது அடுத்த நாள் நல்லா ஆரோக்கியமா வேலை செய்யுமா. இது விஞ்ஞான பூர்வமா. அதனால விரதம் அப்படின்றதே எதற்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்வா இதுல என்னன்னா, நீங்க ஆகாரம் இல்லாம ஒரு நாள் முழுசா இருந்து பாருங்களேன், அப்பதான் பசி பட்டினியோட இருக்கிறவாளோட அருமை நமக்கு தெரியும். எத்தனை பேர் உணவில்லாம இந்த லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா, எத்தனை கோவில் வாசல்ல குளத்து வாசல்ல எங்க போனாலும் அவெல்லாம் இருக்காளே, அவளோட கஷ்டம் என்னன்னு அவ நிலைமையில இருந்து பார்த்தாதானே நமக்கு தெரியும். பிறத்தியாரோட கஷ்டம் நமக்கு தெரியறதுக்கும், பிறருக்கு நம்ம வந்து நம்மளோட விரோதிகளை நாம் அழிக்கிறதுக்கும், நமக்கு என்ன விரோதி இருக்கு, காமம் கோபம் லோபம் மதம் மாத்சரியம் எத்தனையோ கெட்ட குணங்கள் இருக்கே, இது நம்மளை அண்டாம நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு இந்த விரதங்கள்ன்றது ரொம்ப முக்கியம். அதுலயும் உணவு உண்ணாமல் விரதம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப உச்சிதம். அப்படி முடியாத பட்சத்துல உணவு அருந்தாம அருந்திண்டு, ஓரளவு உணவு அருந்திண்டு, பகவன் நாமாவை சொல்லிண்டு தூய எண்ணத்தோட விரதத்தை அனுஷ்டிக்கணும். அடுத்தது, இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எதுக்காக ஒருத்தர் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, பாவம் போறதுக்கு. பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, மனோவாக்காயம், மனசு வாக்கு செயல், இது மூணால நம்ம செய்யும் தவறுகள் தான் வந்து பாபமா வந்து நமக்கு சேரது. இதனால நீங்க புண்ணிய கர்மா செஞ்சீங்கன்னா புண்ணியமா வந்து சேரும், பாப கர்மா செஞ்சீங்கன்னா பாபமா வந்து அது நம்ம கிட்ட வந்து சேரும். அதனால மனசு வாக்கு செயல் இது மூணுத்தையுமே நம்ம ஒரு வழிப்படுத்தணும்.
பாப்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால நீங்க செய்யற தவறுகள் தான் பாப்பமா சேரது. இதுல பார்த்தீங்கன்னா, தெரிந்து செய்யற பாபம் தெரியாத செய்யற பாபம் ரெண்டு வகைப்படும் பாபங்கள். இதுல தெரியாத செய்யற பாபங்கள், எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம தூக்கத்துல நமக்கு தெரியாம நம்ம கைய வந்து ஒரு எறும்பு போறது, அது மேல பட்டு அந்த எறும்போட உயிர் பிரியறதுன்னா இதை தெரியாம செய்யற பாபம். நம்ம நடந்து போறோம், நமக்கு தெரியாம நம்ம நடந்து போகும்போது அந்த வழியில ஏதோ ஒரு பூச்சியோ பொட்டோ இருக்கு, அதை நம்ம மெரிக்கிறோம், அதனால அது உயிர் பெரியறது அப்படின்னா இது தெரியாம செய்யற பாவம். இதுக்கெல்லாம் பெரிய அளவுல தண்டனைகள் கிடையாது. அதே தெரிந்து செய்யற பாவங்கள்லயே ரெண்டு வகைப்படும், பெரிய பாவங்கள் சின்ன பாவங்கள். சின்ன பாவங்களுக்கு சின்ன தண்டனையா இந்த லோகத்திலேயே நம்ம அனுபவிச்சிடும். அது என்னங்க அது சின்ன பாவம்? நம்ம காத்தாலே இந்த ராத்திரிக்குள்ள நம்ம பாத்துல இருக்க மனுஷாலோடையோ வெளியில போற மனுஷா கேட்டையோ சில மனஸ்தாபங்கள் திட்டுவோம், ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பட்ட, அதனால அவன் மனசு காயப்படும், அதனால வர பாபங்களும் உண்டு. அதுக்கு சின்னதா தண்டனை இங்கே கொடுத்துருவான் பகவான். நீங்க நடந்து போகும்போது தடுக்கி விழுந்து லைட்ஸ் கொஞ்சமா கொஞ்சம் அடிபடும், இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்படி நிலைமை ஏற்படும், அதெல்லாம் இதெல்லாம் சின்ன பாபங்களுக்கான தண்டனைகள். பெரிய பாவங்களுக்காக தண்டனை எப்படி போக்குறது? அது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மால கழிச்சு முடிக்க முடியாது, அது அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மான்னு போகும். அப்ப அந்த பாவத்தை எப்படி கழிக்கிறதுனா, அதுக்கு ஒரே வழி வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கிற மூலமா முன்ஜென்மா பாபகர்மங்களை ஓரளவுக்கு நம்மளால போக்கி கொள்ள முடியும். நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படும். என்ன சந்தேகம்னு கேக்குறீங்களா? இப்ப வந்து ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு ஊர்ல, அவர் எல்லா நல்ல குணத்தோடையும் இருக்கார். காத்தாலே எழுந்து பெருமாளுக்கு செஞ்சு குளிச்சு பெருமாளுக்கு செஞ்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நேர்மையான வழியில யார் மனசையும் காயப்படுத்தாம உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். இருந்தாலும் அவர் வாழ்க்கையில அவருக்கு ஏகப்பட்ட துயரங்கள் இருக்கு. ஏதாவது அவர் மகளுக்கு கல்யாணம் ஆல, மகனுக்கு வேலை கிடைக்கல, அவ ஆத்துலயோ பண தரித்திரம், பணமே இல்லை, மனைவியோ நோய்வாய்ப்பட்டு இருக்கா, இவருக்கும் தேக ஆரோக்கியம் இல்லை, வேலையில ஒரு உத்தரவாதம் இல்லை, இத மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுறது. நல்லவாளுக்கு இந்த கஷ்டங்கள் ஏற்படுறது. அவர் பிறந்ததுலேருந்து இன்னிவரையும் ஒரு பாவமும் செய்யலனா இதுக்கு காரணம் என்ன? முன்ஜென்ம பாவம். இதை எப்படி போக்குறது? வைகுண்ட ஏகாதேசி விரதம் அனுஷ்டிக்கிறதுனால இந்த முன்ஜென்ம பாபகர்மாக்கள் ஓரளவு தொலைஞ்சு அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாபத்தினால்தான் அவருக்கு கிடைக்க வேண்டிய நல்லது இத்தனால் கிடைக்காம இருந்தது. இந்த பாவங்கள் அவரை விட்டு நீங்கின உடனேவே, இந்த விரதம் அனுஷ்டிச்சு அவருக்கு அந்த பாவங்கள் நீங்கின உடனேவே அவர் பெண்ணுக்கு கல்யாணமோ மகனுக்கு வேலையோ எல்லாம் உச்சிதமா நல்லபடியா நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது? இதுக்கு விதிமுறை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, ஏகாதேசி விரதம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா மூணு நாளா கொண்டாடுவா. எப்படின்னா, முதல் நாள் ஏகாதேசிக்கு முந்தின தினத்தை வந்து தசமின்னு சொல்லி சொல்லுவான். அந்த தசமி அன்னைக்கு ஒருவேளை உணவு அருந்தி இன்னொரு வேளை உணவு அருந்தாம பகவானையே ஸ்மரிச்சுட்டு இருக்கணும். அடுத்த நாள் பார்த்தேன்னா ஏகாதேசி தினம் வரும். அந்த ஏகாதேசி அன்னைக்கு விடியற் கால பொழுதுல எழுந்து நீராடி பகவானை வந்து ஆராதனைகள் பூஜைகள் எல்லாம் முடிச்சு முதல்ல சங்கல்பம் செஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் இந்த விரதத்தை இருக்கேன், நிர்ஜலமா இருக்கேன்னா நிர்ஜலமா இருக்கேன்னு சங்கல்பிச்சுக்கணும், இல்லைன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட சொல்லிக்கணும், சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம் மந்திரம் தெரிஞ்சா அதை சொல்லி சங்கல்பிச்சுக்கலாம், இல்லைன்னா சாதாரணமாவே பகவானே உன்னை நினைச்சு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிண்டு பகவான் கிட்ட அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். ஏகாதேசி தினத்தன்னைக்கு துளசி இலைகளை பறிக்க கூடாதுன்றது சாஸ்திரம். அன்னைய தினம் முழுக்க விடியற் காலையில ஆரம்பிச்சு மறுநாள் துவாதேசி வரையும் எப்படி இருக்கணுமா தெரியுமா? பகவத் சிந்தனையிலேயே இருக்கணும். உணவு அருந்த கூடாது, அதாவது என்னால முடியல, எனக்கு ரொம்ப ஏதாவது நீராகாரம் கூட பருகாம நிர்ஜலமாதான் வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கணும். இப்ப முடியாத பட்சத்துல என்ன பண்றதுன்னா, ஒருவேளை பலகாரமும் ஒருவேளை வந்து
ஏதாவது நீராகாரமும் பழமும் பாலும் சாப்பிட்டும் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அதனால எந்த தவறும் கிடையாது. அதனால அந்த விரதத்தை அப்படியும் நம்ம அனுஷ்டிக்கலாம். இதுல முக்கியமா என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு தினம் முழுக்க பகவத் தியானத்திலேயே ஈடுபடணும். எனக்கு பெருசா ஸ்லோகம் சொல்ல தெரியாதுன்னா பரவாயில்லை, பகவன் நாமாவை சொல்லுங்க. ஒரு ராம நாமா, கிருஷ்ண நாமா, கேசவ நாமா நமக்கு தெரியாதா, அதை சொல்லிட்டு நாம சங்கீர்த்தத்துல ஈடுபட்டு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணிட்டு கோவிலுக்கு போய் அந்த வைகுண்ட வாசல் சன்னதியை நுழைஞ்சு பகவானோட அனுகிரகம் பெற்று அன்னைக்கு இரவு முழுக்க கண் விழித்து பகவானையே நினைச்சுண்டு அவன் நாமத்தையே சொல்லிண்டு ஆத்துக்கு ஒரு 10 பேரை அழைச்சு பகவான் நாமாவை எல்லாரும் கூடி இருந்து பஜனையா நடத்தி அந்த பகவானையே ஸ்மரிச்சுண்டு இருக்கணும். அதாவது உணவு அருந்தி, அதாவது உணவுன்றது பலகாரமா சாப்பிடலாம், உணவு அருந்தாம என்னால இருக்க முடியலன்னா பரவாயில்ல, பகவத் சிந்தனை தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னி பொழுது ஃபுல்லா அவனையே நினைச்சு அவன் நாமத்தையே சொல்லிண்டு அவன் நினைவிலேயே நம்ம பொழுத கழிச்சு மறுநாள் காலையில எழுந்து குளிச்சு பகவத் ஆராதனை முடிச்சு துளசி தீர்த்தத்தை பாசா அருந்தி பாரணைய முடிக்கணும். அப்படி முடிச்ச உடனேவே அன்னைக்கு பகவானுக்கான பலகாரங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை, சுண்டக்காய், நெல்லிக்காய் விசேஷமா வந்து உணவுல சேர்த்து பகவானுக்கும் சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த உணவை நம்ம உட்கொள்ள வேண்டும். துவாதசி அன்னைக்கும் ஒருவேளை உணவருந்தி முடியல என்னாலன்னா ஒருவேளை பலகாரம் சாப்பிட்டோம் நம்ம வந்து விரதத்தை அனுஷ்டிக்கணும். இத மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை ஒருத்தர் அனுஷ்டிக்கிறதுனால, இப்ப வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போறீங்க, பெருமாள் சன்னதியில பிரசாதம் தரா சாப்பிடலாமா ஒரு கேள்வி வரும். புராணத்துல இதுக்கு பதில் சொல்லியிருக்கா என்னன்னா, அன்னைக்கு அவ கோவிலுக்கு போய் அவ தீர்த்த பிரசாதம் கொடுத்தா ஏத்துக்கோங்க, உணவு பிரசாதம் கொடுத்தா ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உணவு பிரசாதம் கோவில்ல கொடுத்தாலும் ஏத்துக்க கூடாதுன்றது புராணங்கள். வேணும்னா ஒரே ஒரு பருக்க சாப்பிடலாமே தவிர அதுக்கு மேல ஏத்துக்க கூடாது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரார்தம் முதலியவை வந்தா கூட அன்னைக்கு அந்த ஸ்ரார்தத்தை பண்ணாம அடுத்த நாள் துவாதேசி தள்ளி வச்சுக்கணுமா. இத மாதிரி மனப்பூர்வமா நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னா, எந்த விரதமா இருந்தாலும் மனசால பண்ணணும்னா அதுக்கு ரொம்பவும் விசேஷம் ஜாஸ்தி, பலனும் ஜாஸ்தி. அதனால இப்ப வரப்போற வைகுண்ட ஏகாதசி நாள் அன்றைக்கு நம்ம பகவானையே நினைச்சு அந்த விரதத்தை அனுஷ்டிச்சு அவனோட அனுகிரகத்தை பெற்று எல்லா கஷ்டங்களும் நமக்கு நீங்க பெற்று இருக்கணும்னு பிரார்த்திக்கிற ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி திருவடிகளே சரணம்.